இரயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இடைவிடா சகாய அன்னையினுடைய ஆசிரையும் பரிந்துரையையும் பாதுகாவலையும் நாடி வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் மாதாவின் சன்னதி மனதிற்கு நிம்மதி என்ற ஆசிரோடு அன்னை மரியாவிடம் காணப்பட்ட அந்த அர்ப்பண வாழ்வு நம்மிலே ஒளிர வேண்டும் என்ற சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தூய பவுல் குருமடத்திலே குருமானவனாக படித்து கொண்டிருந்த பொழுது வார கலப்பணிக்காக கீரனூருக்கு அருகே உள்ள புளியூர் என்ற கிராமத்திற்கு கிராம மக்களுக்கு இறைவனுடைய நற்செய்தியை பறைசாற்ற சனி ஞாயிறு ஆகிய இரண்டு நாட்களே செல்வது வழக்கம் ஒரு நாள் அவ்வாறாக சனிக்கிழமை சாயங்காலம் நான்கு மணிக்கு கீரனூரிலிருந்து கெள்ளுக்கோட்டைக்கு செல்லக்கூடிய பேருந்திலை ஏறுதி அமர்ந்தோம் நானும் இன்னும் இரண்டு சகோதரர்கள் இருந்து பேருந்த ஆனது புறப்பட்டது அதை கடந்த உடனே மாவுமில் ஸ்டாப் அந்த நிறுத்தத்திலே பேருந்து நிறுத்தது அதன் பின்பு அது பேருந்து புறப்பட்டது அடுக்கடுத்து இந்த சாதாரண நாடோடி மக்கள் வாழக்கூடிய அந்த பகுதி அதிலே பேருந்து நிறுத்தப்பட்டது திரும்பி கிளம்பியது அதை கடந்து எட்டுக்கால் பட்டியை கட அந்த பேருந்து நிறுத்தத்திலே பேருந்து நிறுத்தது அதை கடந்து செல்லும் பொழுது ஒரு ஒரு நிமிடம் இரண்டு நிமிடம்தான் பேருந்திலே பயங்கரமான ஒரு அலறல் சத்தம் ஐயோ என்னுடைய துணியை காணுமே நான் வைத்திருந்த ஒரு நாள் முழுவதும் பிச்சை எடுத்த என்னுடைய காசை காணுமே என்று ஒரு அலறல் சத்தம் பேருந்தில் இருந்த நாங்கள் அனைவரும் படபடத்து பேருந்து நிறுத்தப்பட்டது எல்லோரும் எழுந்து பேருந்தினுடைய பின்பகுதியை பார்க்கின்றோம் ஒரு வயதான மூதாட்டி கிழிந்த சேலை பரட்ட தலை ஒரு பெரிய சாக்கு மூட்டை இதையெல்லாம் வைத்து அந்த தாய் அலறி புலம்புகிறாள் மார்பை அடித்து கொண்டு என்னுடைய வயிற்றுக்காக என்னுடைய வயிற்று பிழைப்புக்காக இந்த வேணாத வெயிலையும் ஒவ்வொருத்தரையும் கையேந்தி நான் பிச்சை எடுத்த காசை திருடிட்டு போயிட்டானே அதற்கு முந்தின ஸ்டாப்ல இறங்கினவே அந்த அம்மாட்ட இருந்து எடுத்துட்டு போயிட்டான் அப்ப என்ன பண்ணுவது என்ன செய்வது எதுவுமே தெரியல எல்லாரும் என்ன செஞ்சிருப்போம் நீங்க எல்லாருந்தா என்ன பண்ணியிருப்ப அது யதார்த்தமா சொல்லலாம் பணத்தை உடனே கலெக்ட் பண்ணி கொடுத்துருப்போம் அந்நேரம் வாய் தான் பார்த்துருப்பான் எல்லாரும் அப்படிதான் பார்த்தோம் எல்லாம் உடனே வாயிலிருந்து என்ன வரும் ஒரு சவுண்ட் விடுவான் அச்சோ பாவமே இந்த பாட்டிட்ட போய் ஆடா போடுங்க நானு இப்படிதான் எல்லாருமே செய்தோம் நாங்களும் அதை மாதிரியே தான் ஐயோ பாவம் இந்த பாட்டிட்ட போய் எடுத்திருக்கான் பாரு அப்படிதான் நினைச்சோம் ஆனால் ஐந்து நிமிடங்கள் பேருந்து நிற்கிறது ஐந்து நிமிடங்கள் பேருந்துக்குள்ளே இருந்த அனைவரும் இதை தான் பேசிக்கிட்டு இருக்கோம் ஐயோ இந்த பாட்டி இப்படி போயிடுச்சு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு வியக்க வைத்த ஒரு நிகழ்வு கீர்த்தனா என்ற ஆறாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு ஒரு சிறுமி அந்த ஓட்டுநர் பக்கத்தில் இருந்து எங்களை எங்களெல்லாம் கடந்து வந்தது வந்து அந்த பா அந்த பாட்டியினுடைய தோலை தட்டி அந்த பாட்டியினுடைய கண்ணீரை துடைத்து விட்டு பாட்டி இந்தாங்க நாற்பத்தி ஏழு ரூபா இன்றைக்கி நாங்கள் சஞ்சாய்க்காயில் நான் கொடுத்த காசு இதை வச்சுக்கோங்க இன்றைக்கி நைட்டு இதை சாப்பிடுங்க நாளைக்கு நான் பள்ளிக்கு வரும் பொழுது எங்கள் அப்பாட்ட உங்கக்கிட்ட சொல் உங்களுக்காண்டி காசு வாங்கிட்டு வரேன் இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்னைக்கு நம்ம வாழக்கூடிய சமூகம் என்பது ஒரு சந்தை கலாச்சாரம் நுகர்வு கலாச்சாரம் மனிதர்களை பொருளாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை யூஸ் எவ்வளவுக்கு பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்திவிட்டு பெத்த தாய் தந்தையை தன்னை உருவாக்கிய பிறந்தவர்களை தன்னோடு தோல் கொடுத்த உற்றார் உறவினர்களை எல்லாம் தூக்கி ஒரு நுகர்வ கலாச்சாரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நுகர்வோ கலாச்சாரம் நமக்கு கொடுக்கக்கூடிய சித்தாந்தம் என்பது ஏழ்மையை ஏற்ற தாழ்வுகளை பாகுபாடுகளை பிரிவினைகளை வன்முறைகளை எல்லாத்தையும் நம்மளுடைய சிந்தனையில் புகுத்து கருத்தியல்களை நமக்கு கொடுக்கிறது இதனால வாழ்வுக்காக ஆறுதலான வார்த்தைக்காக இயங்கக்கூடிய உள்ளங்கள் ஏராளம் இந்த நுகர்வு கலாச்சாரத்தினுடைய விளைவு என்பது இன்னைக்கு முதியோர் இல்லம் ஏராளமான முதியோர் இல்லம் ஏராளமான அனாதைகள் இல்லம் ஏராளமான மனிதர்கள் வீதிகளிலும் தெருக்களிலும் ஆடையின்றி உணவின்றி இருப்பதற்கு இடமின்றி தவிக்கக்கூடிய ஒரு நிலை எங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்ல யாராவது இருக்க மாட்டாங்களா கீழே விழுந்து கொடுக்கக்கூடிய எங்களை தூக்கி விடுவதற்கு எங்களுடைய கரங்களை பிடிப்பதற்கு ஆள் இல்லையே என்று எத்தனையோ அனாதை பிள்ளைகள் எத்தனையோ முதியவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காலம்தான் இன்றைய சூழல் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இன்று நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்தன் அர்ச்செய்தின் வழியாக அன்னை மரியாளினுடைய வாழ்வு வழியாக நாம் பிறருக்காக நம்மையே இழப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும் கோதுமை மணியாக மற்றவர்கள் வாழ்வு பெறுவதற்கு நம்மையே முழுமையாக அர்ப்பணமாக்க வேண்டும் என்ற சிந்தனையை நமக்கு அழைப்பாக கொடுக்கின்றார் மனித சமூகம் இன்னைக்கு மாண்பிழந்து கொண்டிருக்கிறது ஒரு ஜான் வயிற்றிலே வாழ்க்கையை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் தான் ஏராளம் இதிலே கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவன் என்று மார்பு தட்டி கொண்டிருக்கக்கூடிய நாம் இயேசுவினுடைய ரசிகர்களாக தான் இருக்கின்றோம் எல்லாருமே என்ன செய்யறோம் எப்படி இருக்கிறோம் இயேசுவோட அல்லது மாதாவோட அல்லது வேளாங்கண்ணி மாதா அந்தோணி ஆறு சவேரியாரினுடைய யாரா இருக்கிறோம் ரசிகர்களாக இருக்கிறோம் ஆனால் கடவுள் ரசிகர்களாக இருப்பதை விரும்பவில்லை மாறாக சீடர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் இருக்கணும் விரும்புகிறார் சீடர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் இந்த சீடர்கள் யார் ரசிகர்கள் யார் ரசிகர்கள் என்பவர்கள் பார்த்து விட்டு ஆனந்தம் அடைந்து விட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தோன்னே அதுக்கும் நனக்கும் சம்பந்தமில்லை என்று போகக்கூடிய போக்கு சீடத்துவ வாழ்வு என்பது தான் யாரோடு இருக்கிறானோ அந்த குருவை அவன் தனதாக்கி கொண்டு வாழ்வது எனவேதான் சீடத்துவ வாழ்வு என்பது அதிலும் பின்பற்றுவதை விட பிரதிபலிப்பதுதான் முக்கியம் அதைதான் ஏசு சொல்றாரு அடித்து சொல்றார் என்னை பின்பற்ற விரும்புகிறவன் தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு நாள்தோறும் என்னை பின்பற்றட்டும் பிரதிபலிக்க வேண்டும் மான போல ஓடலாம் மயிலை போல ஆடலாம் ஆனா நிலவை போ அந்த குளத்தை போல நிலவை அப்படியே வாங்கி அதை பிரதிபலிக்குது பாருங்களேன் அந்த குளத்தை போல வாழ்வது என்பது கடினமான ஒரு செயல் பின்பற்றுவது என்பது எளிது யார நாட்டும் பின்பற்றினா ஒரு நடிகையை பார்த்த உடனே அதே மாதிரியா மாடல் ட்ரெஸ் அது பின்பற்றுவது ஒரு ரஜினியையோ கமலையோ அல்லது விஜயையோ அஜித்தையோ பார்த்தோன்னே அவங்களுடைய அந்த வாக்கு அது என்னது அந்த டைலாக் பஞ்சு டைலாக்க பின்பற்றுவது என்பது ஈஸி எளிது ஆனால் இயேசுவை போல வாழ்வது என்பது கடினமானது அதுதான் உண்மையான சீடத்துவ வாழ்வு இந்த சீடத்துவ வாழ்வுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது பணி ஒன்றாவது அதிகாரம் எட்டாவது வார்த்தையிலே சொல்லப்படுகிறது உலகின் கடை எல்லை வரை சாற்ற வேண்டும் ஆட்சியினுடைய மதிப்பீடுகளை வாழ்ந்து காட்ட வேண்டும் அதுதான் சீடத்துவத்தினுடைய உன்னதமான நோக்கமாக கொடுக்கப்படுகிறது இந்த சீடத்துவ வாழ்வு கடை எல்லை வரை நற்செய்தியை பறைசாற்ற வேண்டும் என்றால் அதுக்கு என்ன செய்யணும் நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் நம்மளுடைய வாழ்வையே பிறருக்காக அர்ப்பணமாக்க வேண்டும் அதுதாங்க மனித வாழ்க்கையினுடைய இயற்கையின் நியதியும் கூட பழைய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம் கடவுள் வாழ்வை நேசிக்கக்கூடிய கடவுளாக இருந்தார் எப்படி இருந்தாரு வாழ்வை நேசிக்கக்கூடிய கடவுளாக இருந்தால் யாருடைய வாழ்க்கையை நேசித்தார் மனிதர்களுடைய வாழ்வை நேசிக்கக்கூடிய கடவுளாக இருந்தார் விடுதலை பயணம் மூன்றாவது அதிகாரம் ஏழு எட்டு இறைவார்த்தைகளிலே பார்க்கின்றோம் எகிப்திலே என் மக்கள் படுகின்ற அவர்கள் வடிக்கக்கூடிய கண்ணீரை என் கண்கள் கண்டன அவர்கள் படக்கூடிய அந்த துன்பத்தை அவர்கள் எழுப்பக்கூடிய அந்த கூக்குரலை என் காதுகள் கேட்டன அவர்களை பாழும் தேனும் மொழியும் தேசத்திற்கு நான் அழைத்து செல்ல வந்துள்ளேன் என்று தந்தையாம் கடவுள் மனிதனுடைய வாழ்வை நேசிக்கக்கூடிய கடவுளாக சுட்டிக்காட்டப்படுகின்றார் இதைதான் யோகா நற்செய்தியாளர் மூன்றாவது அதிகாரம் பதினாறாவது இறைவார்த்தையிலே தந்தையினுடைய அன்பு எப்படிப்பட்டது என்பதை காக்கின்றார் தன் மகன் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு தன்னுடைய ஒரே மகனை அழிக்கும் அளவிற்கு யார் மீது அன்பு கூர்ந்தார் உலகின் மீது அன்பு கூர்ந்தார் மானுடத்தின் மீது அன்பு கொண்டார் அடிமைப்பட்டு வாழ்வு இழந்து இருக்கக்கூடிய மனிதர்களுடைய அவர்கள் மீது அன்பு கொண்டார் இதுதான் இயேசுவினுடைய பிறப்பாகவும் நமக்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது செய்தி ஒன்றாவது அதிகாரம் எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது இறைவார்த்தைகளிலே பார்க்கின்றோம் இருளும் பிடிப்பிலும் இருப்பவருக்கு ஒளி தரவும் நம்மை அமைதி வழியில் நடத்தி செல்லவும் தன்னுடைய நம்மை தேடி விண்ணிலிருந்து ஒரு வெடியில் வருகிறது என்று யார் சொல்றா சக்கரியா சொல்கிறார் பிறப்பு என்பது வாழ்விலிருந்து இருளிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒளி தரக்கூடிய ஒரு விடியல் என்பதை சக்கரியா சுட்டிக்காட்டுகின்றார் அதைதான் தன்னுடைய வாழ்வு என்பது என்ன என்பதை அதிகாரம் இறைவார்த்தையிலே சொல்கின்றார் நான் ஆடுகள் வாழ்வு பெறும் பொருட்டு அதுவும் நிறைவான வாழ்வை பெறும் பொருட்டு இந்த உலகிற்கு வந்தேன் என்று இயேசுவினுடைய பிறப்பு வாழ்வு போதனை அவருடைய புதுமைகள் அனைத்துமே மக்களுக்கு வாழ்வு தரக்கூடியதாக இருந்தது எனவேதான் மத்தையின் அற்செய்தி ஐந்தாவது அதிகாரம் மலை பொழிவில் ஆறாவது அதிகாரம் இறுதி வரை அதே போல மத்தையின் அற்செய்தி இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி ஐந்து உள்ள இறை வார்த்தைகள் லூக்கான் அர்ச்செய்தி நான்காவது அதிகாரம் பதினாறு முதல் பத்தொன்பது இறைவார்த்தைகளை வாரசித்தோம் என்றால் கடவுள் மனிதருக்கு வாழ்வு தரக்கூடியவர் வாழ்வுதான் மனிதனுடைய வாழ்வைதான் கடவுள் நேசித்தார் என்பதுதான் அவருடைய இறையாச்சினுடைய சாசனமாக இருப்பதை நமக்கு இந்த வெவிலிய வார்த்தைகள் நமக்கு சுட்டிக்காட்டுகின்றன இரையேசுவில் அன்பார்ந்தவர்களே இன்னைக்கு கடவுள் இன்றைய நற்செய்தின் வழியாக நமக்கு கொடுக்கக்கூடிய அழைப்பு அதுதான் என்னை பின்பற்றக்கூடிய நீங்கள் என்னுடைய உண்மையான சீடர்களாக இருக்க வேண்டும் சீடர்களாக இருக்க வேண்டும் என்றால் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் சகோதர சகோதரிகள் எல்லாரையும் ஏன் உயிரையும் திறந்துட்டு வரணும் உண்மையான சீடனாக சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றும் என்று சொல்கிறார் அப்ப கடவுள் தாய் தந்தை எல்லாம் விட்டுட்டு வரணும்னு சொல்றாரா கடவுள் சுட்டிக்காட்டுவது கடந்து சமூகத்திலே விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய ஓரந்தள்ளப்பட்ட வாழ்வு இழந்து போன மக்களுக்கு அந்த உறவுகளை அதை மையப்படுத்தி நம்மளுடைய வாழ்வு இருக்க வேண்டும் கடை எல்லை வரை இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் கடவுளினுடைய அன்பு என்பது சென்றடைய வேண்டும் அதுதான் உண்மையான சீடத்துவம் அதை வாழ்ந்து காட்டும் பொழுது நான் உண்மையான சீடனாக இருக்கின்றேன் அதற்கு மூன்று முக்கிய பண்புகளை இன்றைய நற்செய்திலே நமக்கு எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று சுட்டி காட்டுகிறார் ஒன்று தன்னலத்தை துறக்க வேண்டும் அதுதான் தாய் தந்தை பிள்ளை எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும் தொடக்க நூல் மூன்றாவது அதிகாரம் நான்காவது இறைவார்த்தையிலே பார்க்கின்றோம் தன்னலம்தான் மனிதனுடைய வீழ்ச்சிக்கு காரணமாக அமைவதை நாம் பார்க்க முடிகிறது ஆதாம் ஏவாளுக்கு எல்லாத்தையும் கொடுக்கிறாரு கடவுள் ஆனா அவங்களுக்கு என்ன ஆசை வந்தது கடவுளை போல ஆக வேண்டும் அதுதான் மனிதனுடைய சுயநலம் இன்னைக்கு நம்ம அப்படிதான் நினைக்கிறோம் பெத்த தாய் தந்தை தன்னுடைய கருவிலே கரு உருவானது முதல் பத்து மாதம் தா சாப்பிட்றாளா சாப்பிடலையா தூங்குறாளா தூங்கலையா அதெல்லாம் பண்ணிக்க மாட்டாண்டு படுத்தோம்னா வயிறு ஏதாவது ஆயிருமோ குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுமோ நம்ம குளிர்ந்த தண்ணி குடிச்சோம்னா குழந்தைக்கு ஏதாவது ஆகுமோ எப்படியெல்லாம் பார்த்து வளர்க்கக்கூடிய தாய் ஆனா இன்னைக்கு பிள்ளைக பெரியவங்களா வந்து அதிகமாக பணம் சம்பாதிக்கின்ற பொழுது தன்னுடைய சுயநலத்தினால் அந்த தாய்க்கும் தந்தைக்கும் கொடுக்கக்கூடிய இடம் என்பது என்ன வீட்டில் ஒரு ஓரமான ஒரு இடம் பழைய பாத்திரம் பழைய சாப்பாடு பழைய துணிமணி இதுதான் சுயநலம் இந்த சுயநலத்தை தான் அறவே ஒழிக்க வேண்டும் என்று கடவுள் சொல்கின்றார் அதே போல தொடக்க நூல் பதினொன்றாவது அதிகாரத்திலே பார்க்கின்றோம் பாபேல் கோபுரம் என்ன காட்டலாம் பெரிய ஒரு கோபுரத்தை நம்ம கட்டணும் கடவுளுக்கு முன்னாடி மனிதன் தன்னுடைய ஆணவத்தை நிறுத்த நிறுவ வேண்டும் என்று காட்டுகிறான் என்ன போயுது கடைசி என்னாச்சு அழிவு அழிவு ஏற்படுகிறது இன்னைக்கு பத்து காசு சம்பாதிச்ச உடனே தன்னை வளர்த்தெடுத்து உருவாக்கிய சகோதர சகோதரிகளை மறந்து விடுகிறான் அவன் பொழைக்க தெரியாதவன் தினக்கூலி அவனை போய் என் வீட்டு நிகழ்ச்சிக்கு முன்னாடி நிறுத்துவதா யாரை சொல்றோம் நம்மளுடைய சகோதர சகோதரியை எந்த சகோதரன் எந்த சகோதரி நீ நல்லா இருக்க வேண்டும் என்று தன்னுடைய படிப்பை விட்டு விட்டு அன்றாட கூலி வேலைக்கு சென்று தாம் பத்த கஷ்டம் தன்னுடைய ரத்தத்தை இயர்வையாக வடித்து அதில் படிக்க வச்சு உன்னை ஆளாக்கின சகோதர சகோதரிகளை இன்னைக்கு தூரத்தில் நிறுத்தி பார்க்குறோம் இதெல்லாம் விட்டுவிட்டு நாம் பிறரை அன்பு செய்யும் பொழுது நம்மை கடந்து அடுத்தவர்களை நேசிக்கும் பொழுதுதான் நிலையான வாழ்வை பெற்று செல்ல முடியும் அதுதான் உண்மையான சீடத்துவம் அதுதான் உண்மையான சீடத்துவத்தின் பண்பு என்பதை நம் ஆண்டவர் இயேசு சுட்டி காட்டுகின்றார் அதுதான் மத்தையின் அற்செய்தி இருபத்தி இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது இறைவார்த்தை நீதி லேவியர் ஆகமும் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினெட்டாவது இறைவார்த்தை கலாத்தியருக்கு எழுதிய திருமடல் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது இறைவார்த்தை யாக்கோப்புக்கு எழுதிய திருமடல் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது என்ன சொல்றாரு உன்னை நேசிப்போது போல உன் அயலானையும் நேசிக்க வேண்டும் அதுதான் சீடத்துவம் அதுதான் இறை முக்கியமான மதிப்பீடு அதுதான் கடந்த வாரம் நம்ம பாசிக்க கேட்டோம் முழு உள்ளத்தோடும் இதயத்தோடும் நீ கடவுளை அன்பு செய்கிறாய் என்றால் சக மனிதனையும் அன்பு செய்வனா அதான் யாக்கோப்பு தெளிவாக சொல்றாருல கண்ணால் காணக்கூடிய சகோதர சகோதரனியை நீ அன்பு செய்யவில்லை என்றால் கண்ணுக்கு புலன்படாத கடவுளை எப்படி நீ அன்பு செய்வாய் இரண்டாவது சிந்தனை என்பது சிலுவையே சுமந்து கொண்டு என்னை பின்பற்றும் என்று சொல்கிறார் பேதருக்கு எழுதிய முதல் திருமடல் அதிகாரம் இரண்டு இறைவார்த்தை இருபத்தி நாள்களே பார்க்கின்றோம் சிலுவை என்பது அடுத்த பிறர்க்கு வாழ்வு தரக்கூடிய தியாகத்தின் அடையாளமாக பேதுரு சுட்டிக்காட்டுகின்றார் எந்த சிலுவை அவமானத்தின் அடையாளமாக கருதப்பட்டதோ எந்த சிலுவை பாரத்தினுடைய சோதனையினுடைய துயரத்தினுடைய வேதனையினுடைய சின்னமாக காட்டப்பட்டதோ அந்த சிலுவையை அர்ப்பணத்தின் அடையாளமாக மானுட சமூகத்தினுடைய மீட்பின் அடையாளமாக மானுட சமூகம் வாழ்வு பெறுவதற்காக தன்னையே கல்வாரி மலையிலே அர்ப்பணமாக்கியதனுடைய அடையாளமாக பிலிப்பியருக்கு எழுதிய திருமடல் இரண்டாவது அதிகாரம் எட்டாவது இறைவார்த்தை எபேசியருக்கு எழுதிய திருமடல் இரண்டாவது அதிகாரம் பதினாறாவது இறைவார்த்தை கொலேசியருக்கு எழுதிய திருமடல் இரண்டாவது அதிகாரம் இருபதாவது இறைவார்த்தையிலே கடவுள் அர்ப்பணத்தின் அடையாளமாக இயேசு தன்னையே பழியாக்குவதன் மூலமாக சுட்டி காட்டுகின்றார் இந்த சிலுவையை தான் தன்னை கடந்து அடுத்தவர்களை நேசிக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் ஏறப்பட ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் துயரங்கள் அதையெல்லாம் தூக்கி கொண்டுதான் தான் உண்மையான சீடன் என்பதை சுட்டி காட்டுகின்றார் மூன்றாவது நாள்தோறும் தன்னுடைய சிலுவையை தூக்கி கொண்டு வரட்டும் என்று சொல்கிறார் ஏதோ ஒரு நாளுக்கு அல்ல ஏதோ ஒரு நாள் அல்ல தவ காலத்தில் ஏற்படும் பொழுதுதான் நம்ம யாரவே பார்ப்போம் ஆலயத்திற்கு முன்பாக வாசலிலே அமர்ந்து பிச்சை எடுக்கக்கூடிய அந்த மனிதர்கள் அப்பதான் நம்ம கண்ணுக்கு தெரிவாங்க ஏன்னா அப்பதான் என்ன செய்யறோமா அப்பதான் நம்ம என்ன செய்யறோம் ஒருத்தல் முயற்சி செய்யறோம் அப்ப மட்டும்தான் கடவுளுடைய பாடுகள் துயரங்கள் அவர் வடிச்ச அவர் பட்ட வேதனை எல்லாம் நம்ம மனசுக்குள்ள இருக்குதான் அந்த வேதனைய நம்ம நினைச்சு பார்க்கிறோம் பாடுகளை நம்ம தியானிக்கிறோம் அதனால பாவப்படக்கூடிய இவங்களுக்கு ஏதாவது பண்ணுவோம் அல்லது அந்த பெரிய வெள்ளிக்கிழமை நோன்பு ஒருத்தல் எல்லாம் முடிக்கிறதுக்கு இறுதியாக என்ன செய்யறோம் யாருக்காச்சும் சோறு கொடுப்போம் சாப்பாடு போடுவோம் அல்லது கிறிஸ்துமஸுக்கு யாராவது யாருக்காச்சும் புது துணி எடுத்து கொடுப்போம் மற்ற நேரங்கள்ல மற்ற நேரங்கள்ல மற்ற நேரங்களில் இதே மக்களை நம்ம பார்த்தது இல்லையா ஒவ்வொரு நாளும் நாம் ஆலயத்திற்கு வந்து செல்லும் பொழுது இந்த ஆலயத்தின் வெளியிலே நமக்கு அவங்களுடைய உணவுக்காக வசிய வயிறினுடைய பசியை போக்குவதற்காக கையேந்தி நிற்பவர்களை நம்ம பார்த்ததே இல்லையா அல்லது நாம் வர நாம் ஆளக்கூடிய வீதிகளிலும் தெருக்களிலும் ஆடையின்றி அலங்கோலமாக இருக்கக்கூடிய மனிதர்களை நாம் பார்த்தது இல்லையா அல்லது நம்மளுடைய வீட்டிலே வயது முதிர்வின் காரணமாக அல்லது விபத்துகளிலே கைகால்களை இழந்தவர்கள் பார்வை இழந்தவர்கள் அல்லது நம்மளுடைய பெற்றோர்கள் பசியால துடித்ததை நம்ம பார்த்தது இல்லையா அப்ப இந்த அர்ப்பணம் எங்க போச்சு அப்ப இந்த இயேசுனுடைய பாடுகளை நம்ம பார்த்தது இல்லையா அதனாலதான் புனித பிரான்சிஸ் அசிசியாரு ஒரு நாள் தன்னுடைய சீடர்களோடு ரோட்டிலே போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு தொழுநோய் பிடித்தவர் உட்கார்ந்து இருக்கிறாரு கையில் அப்படியே அந்த புண்கள்ல இருந்து சீள்கள் வடிந்து ஓடுகின்றது அவர் பக்கத்திலே போக முடியல நாற்றம் எடுக்கிறது அசிசியார் அவரை பார்த்தோன்னே போய் என்ன செய்யறாரு அவருடைய கரங்களை பிடித்து அவரை முத்தம் கொடுக்கிறார் அப்பொழுது சீடர்களை பார்த்து சொல்கிறார் எத்தனை நாள் இந்த மனிதனை நீங்கள் பார்த்ததெல்லாம் அவனுடைய புண்களையும் அவன் புண்களிலே வழிந்து ஓடக்கூடிய சீள்களையும் அவன் அவனுடைய உடம்பிலே இருந்து வரக்கூடிய துர்நாற்றத்தை மட்டும்தான் பார்த்துங்கள் ஆனால் நான் அவனுடைய கைகளிலுடைய புண்களிலே பாடுபட்டு இறந்த இயேசுவினுடைய தழும்புகளை பார்த்தேன் அவர் விழாவிலிருந்து வழிந்தோடிய அந்த ரத்தத்தை நான் அவருடைய புண்களிலிருந்து வலியக்கூடிய சீழ்களிலே பார்த்தேன் அதுதாங்க உண்மையான சீடத்துவம் அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ தான் கடவுள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய வாழ்க்கையிலே சந்திக்கக்கூடிய மனிதர்களிடத்திலே யோவான் நற்செய்தி ஆறாவது அதிகாரம் ஐம்பத்தி ஒன்றாவது இறைவார்த்தையில் சொல்லுவது போல எனது சதையை உணவாக கொடுக்கின்றேன் அது யாருக்காக சொல்றாரு யாருக்காக கொடுக்கிறார் உலகு வாழ்வதற்காக கொடுக்கிறேன் அடுத்தவர்கள் வாழ்வுபெற நம்மையே அர்ப்பணமாக்கும் பொழுதுதான் உண்மையான சீடத்துவம் இரயேசுவில் அன்பார்ந்தவர்களே இன்னைக்கு நுகர்வு கலாச்சாரம் நமக்கு சுட்டி காட்டுவது மேலும் மேலும் சேர்ப்பது தான் மகிழ்ச்சி அதனாலதான் இன்னைக்கு ஒரு வீடு எனக்கு போதாது பத்து வீடு வேணும் ஒரு பீரோ என்னுடைய வீட்டுக்கு போதாது பத்து ரெண்டு மூணு பீரோ வேணும் பத்து சேலை போதாது முன்னூத்தி அறுபத்தி நாளும் கட்டுறதுக்கு ஐநூறு சேலை நாச்சும் வாங்கி அடிக்கணும் வருஷத்துக்கே முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு தான் ஆனா சேலை எவ்வளவு இருக்கும் ஐநூறு சேலை ஒரு நாளைக்கு ஒரு சேலை கட்டினாலும் ஒரு வருஷத்தை முடிச்சிருவோம் மீதி சேலைய பார்ப்பதற்கு அழகா ஒரு செயின்னு போட்டா உழைக்கிற காச பூரா அதுல போடுறா அதுதான் கலாச்சாரம் நமக்கு சேர்ப்பதை மகிழ்ச்சி ஆனால் சீடத்துவ வாழ்வு என்பது என்ன சொல்றாரு மேலும் மேலும் தன்னையை இழக்க தெரிவதில் தான் மகிழ்ச்சி தன்னையை இழப்பதில் தான் மகிழ்ச்சி அடுத்து நுகர்வு சலா கலாச்சாரம் சொல்லி காட்டக்கூடிய சித்தாந்தம் என்பது சேர்க்க தெரிந்தவனே வாழ தெரிந்தவன் இன்னைக்கு சேர்க்கை தெரிஞ்சாதான் வாழ்க்கை வாழ தெரிஞ்சவன் உன்னையும் போய் கட்டிட்டு வந்திருக்க பாரு உன் அன்னை எப்படி சேர்த்து வைக்க நீ இருக்க பாரு இவனை போய் கட்டிட்டு வந்ததுக்கு நான் கெட்டாமலே இருந்திருக்கேன் வாழாமலே இருந்திருக்கேன் என்ன தாண்டி உன் அண்ணன் தம்பிகிட்ட எவ்வளோ எவ்வளவு சொத்து இருக்கு வாங்கிட்டு வர வண்டி தானே சேர்க்க தெரிந்தவன் தான் வாழ தெரிந்தவன் இதுதான் நம்மளுடைய சித்தாந்தம் ஆனா கடவுளினுடைய இரையாட்சி சித்தாந்தம் என்பது இலக்க தெரிந்தவன் தான் வாழ தெரிந்தவன் அதனாலதான் அந்த பார்க்கின்றோம் அந்த யாரு ஓமை காணிக்க போடுற ஓமை ஏழை கைம்பன் இருப்பதை அப்படியே இழந்தாள் அவளைதான் காட்டுறார் கடவுள் இவள் தான் இரையாட்சிக்கு உட்பட்டவள் என்று மூன்றாவது நுகர்வு கலாச்சாரம் உன்னுடைய மகிழ்ச்சி என்பது உன்னை சுற்றியுள்ள பொருட்கள் எவ்வளவு இருக்கோ அதை பொறுத்துதான் இன்னைக்கு அதனாலதான் ஒவ்வொரு நாளும் செய்தித்தாள்களை புரட்டி பார்த்தோம் என்றால் அல்லது நாளேடுகளை பார்த்தோம் என்றால் தொலைக்காட்சியை பார்த்தோம் என்றால் பெத்த பெற்றோரை மகன் கொள்றான் கூட பிறந்த அண்ணன் தம்பிய கொள்றான் எதுக்கு சொத்தை சேகரிக்க வேண்டும் அபகரிக்க வேண்டும் பக்கத்து வீட்டுக்காரன எப்படியாவது தீர்த்து கட்டிடணும் ஏன்னா அந்த வீடையும் சேர்த்து ஒரு நாலு அடி கட்டினா இவர் கொஞ்சம் கட்டில பெரிய கட்டில போட்டுக்கா இதுதான் சந்தை கலாச்சாரம் நமக்கு சொல்லி கொடுக்கக்கூடியது உன்னுடைய மகிழ்ச்சி என்பது உனக்கு எவ்வளவு சொத்து இருக்கு எவ்வளவு நகை இருக்கு எவ்வளவு பணம் இருக்கு எவ்வளவு வசதி வாய்ப்புகளோட இருக்க அதுதான் மகிழ்ச்சியான இயேசு அதை சொல்ல இயேசு சொல்றாரே உண்மையான மகிழ்ச்சி என்பது உன்னிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு கொடுப்பது உன்னை சுற்றி உள்ள மக்களுக்கு உன்னையே முழுவதுமாக அர்ப்பணிப்பதில் தான் மகிழ்ச்சி அதுதான் நிலையான மகிழ்ச்சி அதுதான் உண்மையான சீடத்துவம் என்று சுட்டி காட்டுகின்றார் இறை இயேசுவில் அன்பார்ந்தவர்களே அன்னையினுடைய மரியாளினுடைய பரிந்துரையும் பாதுகாவலையும் வேண்டி வந்திருக்கக்கூடிய நாம் அந்த அன்னையிடம் இருந்த இந்த அர்ப்பண உளவு முதல் சீடத்துவம் சொன்னாலே அன்னை மரியாள் தன்னையே முழுமையாக அர்ப்பணித்தாள் இதோ உமது அடிமை என்று சொன்னத அன்னையிலிருந்து கல்வாரி மலையிலே இதோ உன் தாய் என்ற சொன்ன நொடி வர அதற்கு அப்புறமும் அன்னை என்ன செய்கிறாரே தன்னையே முழுமையாக அர்ப்பணமாக்குகிறாள் அன்னையினுடைய பக்தர்களாகி இருக்கக்கூடிய நாம் நாம் வாழக்கூடிய குடும்பத்திலும் சமூகத்திலும் ஒவ்வொரு நாளும் உண்மையான சீடர்களாக அந்த கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய உண்மையான கிறிஸ்தவனாக கிறிஸ்தவனாக வாழ இத்திருப்பலியிலே வரம் கேட்டு ஜபிப்போம் இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக ஆமேன்